வெல்கம் டு கல்வி மேடை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் உங்கள் பள்ளிக்கான பாஸ்வேர்டு மறந்து விட்டால் எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் சர்ச் பாரில் என்எஸ்பி அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று வரும், ஸ்காலர்ஷிப் .gov.in அப்படின்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு பேஜ் வந்துடும், அங்கே இன்ஸ்டிடியூட் லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு பேஜ் வந்துடும், லாகின் ஃபார் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி. இங்கே இன்ஸ்டிடியூட் நோடல் ஆஃபீஸரை செலக்ட் பண்ணிக்கோங்க, அது டிஃபால்ட்டாகவே செலக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அகடமிக் இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க, 2020-21. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கூலுக்கான டைஸ் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, அதுதான் பெரும்பாலும் யூசர் ஐடியா இருக்கும், அங்கே என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் ஐடியா என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும், அங்கே ஸ்கூல் ஐடியா திரும்ப வந்து டைஸ் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இன்ஸ்டிடியூட் நோடல் ஆஃபீஸர் அதை டிஃபால்ட்டாகவே இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. கேப்சாவை என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா நோடல் ஆஃபீஸருடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும், அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க. ஓடிபி வரலை அப்படின்னு சொன்னால் ரீசன்ட் ஓடிபி கொடுத்து கூட திரும்ப நம்ம ஓடிபி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு ஹேஸ் பின் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே உங்கள் மொபைலுக்கு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு லிங்க் ஒன்று சென்ட் பண்ண, பாஸ்வேர்டு ஒன்று சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலுக்கு வந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் அண்ட் நம்பர்ஸ் எல்லாமே கலந்து வந்திருக்கும். ஸோ என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் பண்ணிங்கன்னா திரும்ப ஓடிபி ஒன்று நோடல் ஆஃபீஸருடைய மொபைல் நம்பருக்கு போகும், என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் பாருங்கள். நியூ பாஸ்வேர்டை நீங்கள் வந்து இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு அதையே என்டர் பண்ணிக்கோங்க. மேலே என்ன 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 என்டர் பண்ணிங்களோ அதையே கீழேயும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 8 கேரக்டர்ஸ் இருக்கணும், அல்பபட் இருக்கணும், நியூமெரிக்கல் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டிடியூட் நோடல் ஆஃபீஸர் பாஸ்வேர்ட் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூ டு லாகின் கிளிக் பண்ணி நீங்கள் திரும்ப லாகின் பண்ணிக்கலாம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் திரும்ப லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூலுக்கான நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஆதார் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.